அரங்கத்தாடும் மாமா ஒரு மகா வித்வான், கலை பொக்கிஷம், லயக்கடல். அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு அருகதையே கிடையாது. இருந்தாலும் ஒரு சிஷ்யன் என்கிற முறையிலே ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முற்படுகிறேன். குறுகிய காலம் மாமாவிடம் மிருதங்கம் கற்றுக்கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பிற்காக அவருக்கு நான் என் நன்றியையும் நமஸ்காரத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். முக்கியமாக நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது குரு பக்தி மற்றும் கடவுள் பக்தி. அவர் தஞ்சாவூர் ஸ்ரீ வைத்தியநாத ஐயரை பற்றி பேசாத புகழாத நாளே கிடையாது. மகா பெரியவாளிடமும் ராகவேந்திர சுவாமிகளிடமும் அளவு கடந்த ஆழ்ந்த பக்தி. அவர்களுடைய ஆசியே தமது முன்னேற்றத்திற்கு காரணம் என்று அடிக்கடி சொல்லுவார். லயப்பிரசாரம் செய்வதில் மாமாவுக்கு ஈடு இணை கிடையாது. வேகம், தெளிவு, நுட்பம் மிகவும் அற்புதம். ஒவ்வொரு பூர்வாங்கம், உத்தராங்கம், ஜதி, சொல்லுக்கட்டு இவை அனைத்தையும் அப்படியே பிழிந்து எடுத்து விடுவார். கார்வைகள், ததிங்கினத்தம் அவைகளை மாற்றி வெவ்வேறு தாள அளவுகளுக்கு எப்படி கோர்வை செய்வது என்பது அவருடைய தனித்தன்மை. அந்நிய வாத்திய சொற்கள் கலக்காமல் ஒரு தொன்மையான வாசிப்பு. அவருக்கென்று ஒரு சிறப்பான அலாதியான இயல்பான பாணி. இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அரை மணி நேரம் சொல்லிக் கொடுத்தார் என்றால் அதை முழுவதும் புரிந்து கொண்டு வாசிக்க அபியாசம் செய்ய குறைந்தபட்சம் 3 நாளாவது தேவைப்படும். அவ்வளவு நுணுக்கங்கள் அவர் வாசிக்கும் பொழுது கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அவ்வளவு ஈஸியாக இருக்கும். ஆனால் நாம் மிகவும் பிரயத்தனம் செய்ய வேண்டும். மிருதங்கம் வாசிப்பது அவருக்கு யக்ஞம் போன்றது. இந்த 96 வயதிலும் ஸ்ரத்தையுடன் சொல்லிக் கொடுப்பார். வித்யாதானம் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்வார். சிஷ்யர்களை மிகவும் அன்போடு நடத்துவார். அவருக்கு சிஷ்ய கோடிகள் அநேகம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமே. அவர்கள் அனைவரும் பேரும் புகழும் பெற்று வாசித்து வருகின்றனர். அவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு மிகவும் பெருமைப்படுவார், சந்தோஷப்படுவார், ஊக்குவிப்பார். மூர்த்தி மாமாவிற்கு என் நமஸ்காரங்கள். மாமாவுடைய ஆசிக்கு பிரார்த்திக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. பிரதிதாளம் தரங்கரங்க ஜருதம்
Tuck a dinner, 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 t